அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் தமிழக அரசின் சார்பாக நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் வெளியிடப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு பட்ஜெட்டை வெளியிட்டார்களே ஆனால் ஆளுங்கட்சிக்காரங்க சிறந்த பட்ஜெட்டும்பாங்க, எதிர்கட்சிக்காரங்க இது கெட்ட பட்ஜெட்டும்பாங்க. வழக்கமாக எதாக இருந்தாலும் அது படித்து கூட பார்க்க மாட்டாங்க. பட்ஜெட்டு முழுசாக படிக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் தேவைப்படும். பட்ஜெட்டு வாசிக்கிட்டு இருக்கும்போதே இது மாதிரியான ஒரு பட்ஜெட் இல்லைன்னு அறிக்கை விட்டுருப்பாங்க. யார் ஜாலர் ஆளுகள்லாம் அதில் உள்ள குறைகளை கண்டுபிடிக்க முன்னாடியே இது வந்து ஏழைகளை பாதிக்கிற பட்ஜெட்டு, உருப்படியாக ஒன்றும் இல்லை, இப்படி 19 ரூபா அப்படி சொல்லுவாங்க. அந்த பார்வைக்கு நம்ம பேசலை. இப்போ இந்த பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வந்து பெரிய டே இந்த நாட்டை எங்கே கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு என்ன அடிப்படை, அந்த விஷயத்தை மாத்தான இப்போ சொல்ல போகிறேன். அது என்ன விஷயம்னு கேட்டால், நம்ம அரசாங்கம் நடத்துகிறோம், அரசாங்கம் நடத்தினா வரவை கொண்டு செலவு பண்ணணும். 1 கோடி ரூபா வருமானம் வந்துச்சுன்னா 1 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணணும், அல்லது 90 லட்சம் செலவு பண்ணிவிட்டு ஒரு 10 லட்சத்தை வச்சு அடுத்த வருஷத்துக்கு வேறு வேறு திட்டங்களுக்குன்னு வைக்கணும். உதாரணத்துக்கு 1 கோடிங்கிறேன். இதுதான் நிர்வாகம் செய்கிற ஒரு குடும்பத்துக்கு, இதுதான் ஒரு கடைக்கு, இதுதான் ஒரு நிறுவனத்துக்கு, இதுதான் எது நடத்தினாலும் சரி வரவை விட செலவு கம்மியாக இருக்கணும் அல்லது சமமாக வச்சுருக்கணும். 1 கோடி ரூபா வந்து 2 கோடி ரூபா செலவு பண்ணால் இப்படி 1 கோடி ரூபா கடன் வாங்குகிறோம், வர்றது 1 கோடி, 2 கோடி ரூபா செலவு பண்ண என்னது கடன் வாங்குகிறோம். இப்போ தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் 2008 ஆம் ஆண்டு ஒரு பட்ஜெட் போட்டாங்க, வருஷம் வருஷம் போட்டுருக்குறாங்க. அதில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கடன் வந்து 57,457 கோடி. எவ்வளவு? 57,000 கோடி. 60,000 கோடி, 60 கோடி இல்லை, 60,000, உத்தேசமாக சொல்வதாக இருந்த 57 லட்சம் வருது இல்லை, 60 வச்சுக்கிடுவோம், 60,000 கோடி கடன் எப்போ 2008. 60,000 கோடி இல்லாமல் கடனை வாங்கி இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியே வருஷா வருஷம் கூடிக்கிட்டே வந்து நேற்று போட்ட பட்ஜெட்டில் எவ்வளோன்னு கேட்டால் 3,55,845 கோடி. 3 லட்சம் ரூபா இல்லை, 1 கோடி 2 கோடி 3 கோடின்னு கோடி கோடியாக 3,5 லட்சம் கோடி என்னது கடன். நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் 3,00,000 கோடி ரூபாயை கடனாக வாங்கியிருக்கிறது. ரோடு போடுறது கை காசுலேருந்து வாங்கவில்லை, வாங்குகிற வரிப்பணத்தை என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, எல்லாத்தையும் ஊழல் பண்ணி சாப்பிட்டு விட்டு இந்த திட்டங்கள்லாம் எதில் போட்டிருக்கான்னு கேட்டால் கடன் வாங்கி போட்டிருக்கிறான். இப்போ 3,55,845 கோடின்னு சொன்னால் அப்போ ஒரு நபருக்கு எவ்வளோ கடன் வருது, 8 கோடி பேர் இருக்கிறோம், குழந்தைகளாம் சேர்த்து, குழந்தை பொம்பளை கிழமை நாளைக்கு போகிற எல்லாம் கணக்கு பண்ணால் 8 கோடி மக்களை கொண்ட ஒரு மாநிலத்தில் இவ்வளவு கடன் சொன்னால் ஒரு ஆளுடைய கடன் வந்து 45,000 ரூபா வருது தமிழ்நாட்டில் மட்டும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் 45,000 ரூபா கொடுத்தா கடன் தீரும். நம்ம அத்தனை பேர் தலையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் 45,000 ரூபாயை கடனாக ஆக்கி வச்சுருக்கிறான். அப்போ ஒரு குழந்தையிலேருந்து நாளைக்கு போகிற சாவுற கிழவன் வரைக்கும் 45,000 செலுத்தினால்தான் அந்த கடன் அடையும். எவ்வளோ பெரிய கொடுமை, எப்படி செலுத்துவீங்க? அதுபோக இந்த கடனுக்காக வேண்டி 30,000 கோடி ரூபாய் வட்டி. 57,000 ஆரம்பித்து இப்போ 3,00,000 கோடியில் வந்து நிற்கிறது. ஒவ்வொரு பட்ஜெட்லையும் சொல்கிறாங்க, இப்போதைக்கு பட்ஜெட்டாக இருந்தாலும் பிரகாசமான வாய்ப்பு தெரிகிற காரணத்தினால் வருவாய் பெருகி செலவினம் சரியாக விடும்பாங்க, வருஷ வருஷம் இது சொல்லுவாங்க. 57,000 இருக்கும்போது சொன்னாங்க அடுத்த பட்ஜெட்டில் பாருங்களேன் சரியாக்கிடுவோம்ல, கடன் இல்லாமல் ஆக்கிடுவோம்ல, உபரி பட்ஜெட் போட்டுருவோம்ல. உலக நாடு பூரா உபரி பட்ஜெட் தான் போடுவாங்க, எந்த நாட்டு பட்ஜெட் எடுத்துக்கொண்டாலும் மீதினு கொண்டாந்து காட்டுவாங்க, வரவு இவ்வளவு செலவு இவ்வளவு மீதின்னு காட்டுவான். உலகத்திலையும் தனி மனிதன் மீதி காட்டினா தான் முன்னேறான்னு அர்த்தம். நீங்களும் மீதியை காட்டணும். கூட 10,000 ரூபா சம்பளம் வாங்கினீங்கன்னா ஒரு 200 ரூபாய்ச்சி எடுத்து வைக்கணும், 12,000 ரூபா செலவழிச்சிடக்கூடாது. அப்போ அந்த மாதிரி பார்க்கையில் 30,000 கோடி வந்து என்ன செய்யறான், வட்டி மட்டும் கட்டுறான். அப்போ ஒரு ஆள் நம்ம வந்து ஒரு நாளைக்கு வருஷத்துக்கு நம்ம 3,700 ரூபா வட்டி கட்டுறோம் வருஷத்துக்கு. நீங்கள் நான் எல்லாரும் நம்ம பெற்ற பிள்ளை குழந்தை கிழமை எல்லோரும் சார்பாக ஒவ்வொரு நபரும் 3,700 ரூபா கொடுத்தா தான் வட்டி கட்ட முடியும் வருஷம். இந்த தொகைக்கு தான் இது 3,00,000 கோடிக்கு தான், அடுத்த வருஷம் 4,00,000 கோடி வரும். 3,00,000 கோடியாக இருப்பது அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 4,00,000 கோடியாக போயிடும். அப்போ என்னது, எல்லாம் அந்த வங்கிகள்கிட்ட கடனாக வாங்கி ரோடு போட்டால் கடன், பஸ் வாங்கினா கடன், தொழிற்சாலையை தோங்கினா கடன். அப்போ இருக்கிற காசை கொண்டு திட்டம் போடாமல் கடனை வாங்கிட்டு நம்மள்கிட்ட வாங்குகிற வருவாயெல்லாம் வட்டிக்கு தான் போவோம். இந்த எங்கள்கிட்ட வாங்குகிற வரிலாம் எதுக்கு போவேன், அவனு 30,000 கோடி வட்டி கட்ட வேண்டியிருக்க, அசலை கட்ட முடியலை, வட்டி கட்டலைன்னு அதுவரை ஏறிட்டு போயிடும்.
அப்படி ஒரு கேவலத்தனமான ஒரு நிர்வாகம் தான் தமிழ்நாட்டில் மட்டும் இது. மத்திய அரசாங்கம் போடுற பட்ஜெட்டில் வேற பற்றாக்குறை வந்துச்சுன்னா ஒரு நம்ம ஒரு 150,000 கொடுக்க வேண்டியிருக்கும். ஆக ஒவ்வொரு நபருக்கும் 100,000 கடன் வச்சுருக்காங்க அவனு உண்மை சேர்ந்து. அப்போ இந்த வட்டிக்கு கடன் வாங்குற இந்த நோய் எங்கே கொண்டு விடுதுன்னு பாருங்க நாட்டை. வட்டிக்காக இவன் கடன் வாங்க போய் தானே அந்த நிலைக்கு வருது. இருக்கிறத கொண்டு திட்டமிடணுங்கிற தனி மனிதனுக்கு இருக்கிற ஒழுக்கம் வந்து ஒரு அரசுக்கு வேணாமா? ஒரு அறிவு வேணாமா? அப்போ எதை பற்றி கவலை இல்லாமல் செஞ்சால் என்ன ஆகும்? அப்படி தான் செஞ்சாங்க. ஒரு நாட்டில் கட்ட முடியல, வங்கிகள்லாம் திவாலாகி போச்சு, பணம் போட்டுன்னு பணம் கொடுக்கல, அதான் செய்ய போகிறாங்க. கொடுக்க முடியல என்ன செய்வாங்க? நீங்கள் போட்டு வச்சு டெபாசிட் பணத்தெல்லாம் எடுத்து அவனுக்கு கொண்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் பணம் போட்டாலும் பேங்க் வாசல் நிற்பீங்க, ரூபாய் இல்லை காலி கடன் கொடுத்துட்டோம் கொடுத்தாங்க. நிர்பந்தம் வரும்போது கடைசியில் பேங்க்லாம் திவாலா மக்கள்லாம் ரோட்டுக்கு வந்துடுவான். அதிபர் தப்பிச்சு ஓடி போயிட்டான் ஒரு நாட்டில். அப்போ ஒரு அதிபரை விமானத்தை எடுத்துக்கொண்டு வேறு நாடு ஓடி போயிட்டான். இதுக்கு நாட்டில் வாழ முடியலன்னு. அப்போ இவர்கள் எங்கே கொண்டு போயிட்டுருக்கிறாருன்னு சொன்னால், வட்டிக்கு கடன் வாங்கி நிர்வாகம் பண்ணுற ஒரு மோசமான இஸ்லாமுக்கு தான் வட்டியை தடுத்துருக்கு. பேசிக்கலையே வட்டி இல்லாத ஒரு நிர்வாகம் தான் சுபிச்சமான நிர்வாகம். அப்போ வட்டியின் அடிப்படையில் வந்து ஒவ்வொருத்தன் தலையும் 45,000 வட்டி வாங்க, நீ யார் கடன் வாங்க, நீ யார்? நாங்கள் தான் வரி வாங்குறோம். தீப்பெட்டிக்கு வரி வாங்குற, சீனிக்கு வரி வாங்குற, பருப்புக்கு வரி வாங்குற, பேனா வாங்கினா வரி, கம்ப்யூட்டர் வாங்கினா வரி, பைக்கு வாங்க, எல்லாத்துக்கும் வரி. இப்படி எதுக்கு எடுத்தாலும் வரி வரின்னு பிடுங்கி கொண்டு அதை கொண்டு தன்னிறை ஆட்சி பண்ணுறானாண்டா இல்லை, மேற்கொண்டு மேற்கொண்டு கடன் வேற வாங்குறான். அப்போ தகுதியற்றவர்கள் தான் இந்தியாவை முழுவதும் எந்த மாநிலத்தை எடுத்துக்கொண்டாலும் இப்படி தான் பட்ஜெட் போடுறாங்க. மத்திய அரசாங்க பட்ஜெட் இப்படி தான் இருக்குது. அப்போ வருவாய்க்கு மிஞ்சின செலவுகளை உதாரித்தனம் பண்ணி ஒரு ஃப்ளைட்டில் ஒரு ஆள் தனி ஃப்ளைட் வச்சு போனால் என்ன ஆகுறது? ஒவ்வொருத்தரும் ஜனாதிபதிக்கு ஃப்ளைட்டு, அவருக்கு ஃப்ளைட், அப்படியே செலவழிச்சு உதாரித்தனம் நம்ம பணத்தில். அப்போ இந்த வட்டி தீமை இஸ்லாம் வந்து அர்த்தத்தோடு தடுத்திருக்கிறது. இதில் மூழ்கின அரசாக இருந்தாலும் தப்பிக்க இயலாது, தனி மனிதனாக இருந்தாலும் தப்பிக்க இயலாது என்ற ஒரு அடிப்படையை மனசில் வைத்துக்கொண்டு வட்டியிலிருந்து மீண்ட மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.